கர்த்தர் நமக்கு சோதரம். இந்த வாழ்ப்பு கொடுத்த பிரதர் டேனியல் பிரதருக்காக கர்த்தரை சோதரிக்கிறேன். இந்த மத்திய வேலையில் கூட தேவன் இவங்களை கூட்டி சேர்த்து இந்த வீடியோ கேமரா மூலமாக எங்களை பேசும்படி அவர் கொடுத்த கிருபிக்காக நன்றி. நான் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் பூலோகம், எங்கள் அம்மா பேர் வள்ளி. நாங்கள் இந்து குடும்பத்தை அநேகமாக நாங்கள் அநேக கோயிலுக்கு போனோம். அப்பா அம்மா வந்து விக்கிர ஆராதனை தான் செய்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு அண்ணன் அவர் மரிச்சிட்டார். ரெண்டாவது அண்ணன், மூணாவது நான் பிறந்தேன். ரெண்டாவது பிற்பாடு ஒரு சகோதரி அவங்க மரிச்சிட்டாங்க. நாலு அஞ்சாவது சகோதரி ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ரெண்டு சகோதரி ஒரு சகோதரர் இருக்கிறாங்க. அப்பா அம்மா விக்கிர ஆராதனினால் எங்கள் அப்பா வந்து இந்த தலாரி வேலை செய்திருந்தார். அதனால் அவர் பணம் வாங்கிறதுனால எங்களுக்கு வந்து சொத்து நிறைய இருந்தது. அதெல்லாம் விற்று விற்று ரொம்ப கூத்தியாருக்கெல்லாம் செலவு பண்ணுவார். செலவு பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சரியாக பராமரிக்க வீட்டுக்கு வரமாட்டார். அம்மா வந்து கொஞ்சம் பேதை, எதையும் கண்டிக்க மாட்டாங்க, கண்டிக்காத எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவர் என்ன வாங்கி கொடுக்குறா அதை மாட்டம் சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்க்கை செய்திருந்தாங்க. அதுக்கும் பிற்பட்டு எங்களை பள்ளிக்கு அனுப்ப கூட வழி சூழ்நிலை இல்லை. அவங்க விக்கிர ஆராதனை செய்து வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எங்கள் அப்பா வீட்டுக்கு சரியான முறையில் வரமாட்டார். அம்மா வந்து சரியான முறையில் வரைய என்ன கணவன் இப்படி இருக்கிறாரு என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு அன்பு. அப்போலாம் சரியான ஒரு கல்லூரி கிடையாது, ஒரு கல்வி ஒரு உகுத்திலாம் கிடையாது. அப்போ வந்து கபடற்ற காலத்தில் வாழ்ந்த எங்கள் அம்மா அப்படியே புருஷனை விட்டுட்டாங்க. விட்டுட்டு அவர் அந்த சூழ்நிலையே இருந்து மறுபடியும் எங்கள் அண்ணனை எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சார். அவர் படிக்க வைக்க சூழ்நிலை அதே எங்கள் அண்ணன் கூலி வேலை செய்ய போயிட்டார். அதுக்கு மேற்பட்டு நான் வந்து என்ன அஞ்சாவது கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கு மேற்பட்டு நான் பள்ளிக்கு போக முடிய சூழ்நிலை இல்லை. அதை நானும் ஒரு கூலி வேலைக்காக கிளம்பிட்டேன். அப்படி இவ்வளோ கூலிக்கு போய் வந்தோம். விக்கிர ஆராதனைக்கு எங்கள் அப்பா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அதுக்கு வந்து சிலை செய்கிறதுக்கு, அது பாலை போடுறதுக்கு, பூஜை மொட்டை கொடுக்கறதுக்கு இப்படிலாம் செய்வார். ஆனாலும் செய்தாலும் வீட்டில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அப்படி இருக்கிற சமயத்தில் எனக்கு வந்து 15 வயசில் நான் 13 வயசில் வயசுக்கு வந்துட்டேன். 15 வயசில் எங்கள் அப்பாவுக்கு வந்து சகோதரி வந்து பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க. அவங்க மகனுக்கு திருமணத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்திட்டாங்க. எனக்கு அப்போது திருமணம் என்ன என்னன்னு சொல்லி அதெல்லாம் தெரியாது எனக்கு. சரி, அந்த நாளில் இருக்கிற பிள்ளைங்க வந்து தாய் தகப்ப சொல்கிற புருஷனுக்கு தான் கட்டிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்களே, அதே போல் சரின்னு நான் எனக்கு திருமணம் என்னான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா வந்து எங்கள் அத்தை வந்து ரொம்ப ஏழ்மையானவங்க. அவங்களுக்கு வந்து 5 மகள் 2 பிள்ளை. அதனால் என் கணவர் வந்து மூத்தவர். அந்த மூத்தவராக இருக்கிறபடினால ஏழ்மையாக இருக்கிறாங்க. நான் வந்து இவ்வளோ வசதியாக இருக்கிறேன், என் பொண்ணை கன்னிதானமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கன்னிதானமாக கொடுக்க அவர் வழிநடத்தினார். அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணார், வேறு ஒரு அந்த கூத்தியார் ஜோரில் அப்படி போயிட்டு இந்த திருமணத்தை சரியான முறையில் முடிக்காதே அவ்வளோ ஏழ்மையாக விட்டுட்டார். விட்டுட்டாலும் திருமணம் முடிஞ்சு போச்சு, ரெண்டாவது மாமியார் வீட்டுக்கு கடந்து போகணும்னு சொல்லும்போது அந்த ஏழ்மையிலே எப்படி அவரும் ஏழ்மையாக இருக்கிறபடினால அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். எங்கள் மாமியார் வீடும் இயேசு என்னன்னு தெரியாது, விக்கிர ஆராதனைக்கார வீடு தான். எங்கள் வீட்டுக்காரே குறி சொல்லுவார், சாமி ஆடுவார். அவர் நான் திருமணம் ஆகி போய் அவர் குடி அந்த சாமி ஆடுற காரியத்தில் அவர் நிறைய எல்லார் வீட்டுக்கு போய் வேப்பல் அடிப்பார், அதெல்லாம் செய்வார். ஆனாலும் எனக்கு அந்த போகிறாரு என்ன என்றுன்னு அதெல்லாம் எனக்கு அந்த இது தெரியாது. அப்போ வந்து ரொம்ப யுத்தி கிடையாது, ரொம்ப கல்வி தெரியாது. எங்கேயும் போகிறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில் அப்படியே இருந்துட்டேன். இருந்துட்டு பிறகு எனக்கு திருமணம் ஆகி 2 வருஷத்தில் மூத்த மகன் ஒன்று பிறந்துடுச்சு. அவர் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூலி வேலை தான். அந்த கூலி வேலை போவார், அதோட சாமி ஆடுவார், அதோட வந்து வீட்லேயே சாராயம் காசுவார், குடிப்பார். இது மாதிரிலாம் இருந்து ஆனால் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எங்கள் வீட்டுக்காருக்கு 5 சகோதரியில் ஒரு சகோதரி எங்கள் வீட்டுக்காரர் சண்டை போட்டார்னு போய் மரிச்சிட்டாங்க. அவங்க மரிச்சிட்டு பிறகு அந்த மரிச்சு செத்து போன ஆவி எண்ணெய் பிடிச்சிட்டு அப்புறம் இவர் சாமி ஆடுறாருல்ல மேல் மருவத்திற்கு வண்டி வச்சு ராலி வச்சு இடிமுடி கட்டிக்கணும், அங்கேனா போனால் நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த விக்கிர ஆராதனையை நாங்கள் அவ்வளோ முக்கிய கொடுத்து கடந்து போனோம். எங்கள் கிராமத்தில் 3 கிராமத்தில் ஒவ்வொரு வாகனங்களை வர வச்சு அந்த விக்கிர ஆராதனைக்காக நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கடந்து போனோம். கடந்து போய் எங்களுக்கு சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது. அப்படி இருந்த எங்களை அதுக்கு மேற்பட்டு அந்த செத்து போன சகோதரி வந்து என்னை பிடிச்சிட்டாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே உதிரப்போக்கு, ஒரே வியாதி. அந்த வியாதி வந்து நாங்கள் மாலை போட்டுக்கின்னு போனோமே மருத்துவருக்கு, அங்கேயும் எங்களுக்கு சுகம் கிடைக்கல. உடனே இங்கே இரும்பேட்டில் அங்கே சாமி கங்கை திரட்டி போய் அங்கே போய் பார்த்தா அங்கேயும் எங்களுக்கு சுகம் கிடைக்கல. அதுக்கு பிற்பாட்டு கருமாரியம்மா கோயில்னு சொல்லிட்டு அங்கே போனாங்க, அங்கேயிட்டு போனாங்க, அங்கேயும் எனக்கு சுகம் கிடைக்கல. அப்புறம் ஒரு சகோதரி வந்து ரெண்டாவது ஒரு மகன் பிறந்தான், மகன் பிறந்தும் ரொம்ப ஏழ்மை, ஏழ்மையில் அப்படி இருந்தும் சரி அந்த நாளில் குழந்தை பிறக்கணும், எப்படினா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில் தான் வாழ்ந்துருந்தோம். அப்புறம் அந்த ரெண்டாவது மகம் பிறந்து அதுக்கு மேற்பட்டு ரொம்ப கஷ்ட சூழ்நிலை வாழ்ந்துருந்தோம். அப்போது இயேசு யார் என்னான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் இன்னைக்கு செய்கிறதெல்லாம் விக்கிர ஆராதனை தான், எங்களுக்கு 330 தேவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள விட நம்மளுக்கு இன்னா இருக்குது, அவங்க நம்மளை செய்வாங்க, அவங்கள நம்பி நாங்கள் வாழ்ந்தோம். நம்பி வாழ்ந்த எங்களை ஒரு நாள் கூட எங்களுக்கு சமாதான சந்தோஷம் கொடுக்கல. ஒரு நாளும் நாங்கள் சாராயம் குடிக்காத, சண்டை இல்லாத ஒரு நாளும் வாழ்ந்தது இல்லை. ஒரு நாளும் இந்த சண்டையிலையும் குடியிலையும் இப்படி வாழ்ந்த எங்களை இந்த வியாதி தாங்க முடியாத என்ன சூழ்நிலை, என்ன பண்ண மருந்து குடிச்சிட்டு செத்து போனோம், இந்த வாழ்க்கை என்ன, இவ்வளோ ஏழ்மையாக இருக்குது, தாய் வீடும் ஏழ்மை, கணவன் வீடும் ஏழ்மை, இப்படி வாழ்கிற வாழ்க்கையை விட நம்ம செத்து போகலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பள்ளி விழுந்த தண்ணியை கரைச்சி குடிச்சிட்டு செத்து போகணும்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் என்னை அப்போ தான் ஆண்டவர் தாயின் கருவியில் என்னை முன்குறிச்சிருக்கிற இயேசு முன்குறிச்சிருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை எனக்கு தெரிய வச்சிச்சு. அதுக்கு மறுபட்டு டாக்டர்கிட்ட போய் சுகமாயிடுச்சு. அதுக்கு மறுபட்டு ஒரு மாதம் தவறாத உதிரப்போக்கு போய்க்கினே இருக்கும். டாக்டரும் கைவிட்டாங்க, மந்திரவாதியாண்ட போனோம், மந்திரவாதியும் கைவிட்டாங்க. அரச மரத்தை சுற்றி பார்த்தேன், அரச மரத்தில் இருக்கிற சாமி வந்து விடுதலை கொடுக்கணும், அதுவும் விடுதலை கொடுக்கலை. அதுக்கு மாத்திரமே இல்லை, அப்புறமேட்டு என் மேலேயே அந்த செத்துப்போன ஆவியை பூ அடக்காரின் இறக்கி அவங்கள கொண்டு அவங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு சுகம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வேறு எவ்வளோ இது அங்காளமும் இது புரண்டு போனேன். அந்த ஆடையெல்லாம் கட்டிக்கினு கீயை புரண்டு போய் விழுந்து பார்த்தேன். அதுலேயும் எனக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கல. எங்களுக்கு சொந்தக்கார் ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டவங்க வந்து என்னங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க, இவ்வளோ பாடில் இருக்கிறீங்களே, நீங்கள் வந்து இயேசு ஆண்ட வாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏம்மா எங்களுக்கு 330 தேவர்கள் இருக்கிறார்களே, அவரை விட இன்னும் அவங்க இயேசு எங்களை சுகமாக்குவார், எங்களை விடுதலை ஆக்குவார், எங்களுக்கு சமாதானம் கொடுப்பாருன்னு அவங்கள நான் கேட்டேன். இல்லை சகோதரி, உங்கள் வீட்லேயே நான் எடுத்து உங்களுக்கு ஜெபம் பண்ணி தரேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதை சாப்பிட்ட பிறகு அது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயே டம்ளரில் தண்ணி மொண்டு அவங்கக்கிட்ட கொடுத்தேன். எங்கள் வீட்டில் இருந்த தேங்காய்னு எடுத்து கொடுத்தேன். அது கொடுத்த பிறகு அவர் ஜெபம் பண்ணி கொடுத்தாரு. அவர் கொடுத்த பிறகு குடித்த பிறகு எனக்கு அந்த ஒரு நாளே டாக்டர் சொல்லிட்டாங்க, இது கேன்சரு, நீ வந்து கர்ப்பப்பை எடுத்தா தான் இல்லை கேன்சரில் வச்சிடும், உனக்கு எத்தனை பசங்க இருக்கா, கணவர் இருக்கிறாங்களா அப்படின்லாம் டாக்டர் விசாரித்தார். நான் சொன்னேன் கணவர் இருக்காங்க, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் 3 பிள்ளைங்க இருந்தோ எனக்கு ரொம்ப கஷ்டத்தில், வியாதியாக வேறு இருக்கிறேன்னா ஏழ்மையாகவும் இருக்கிறேன், அதை விட இருக்கக்கூடாது, செத்து போனோம்னு சொல்லிட்டு அந்த மருந்து குடித்த போது தான் ஆண்டவர் என்ன, அவங்க நான் மருந்து குடிக்கிறதுக்கும் படுக்கையில் இருக்கும்போதும் அவர் உடனே வந்து ஜெபம் பண்ணி அந்த தண்ணி குடிக்கும்போது தான் எனக்கு ஒரு சமாதானம் கிடச்சிது. அந்த உதிரப்போக்குலேருந்து எனக்கு கொஞ்சம் விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த உதிரப்போக்கு வரும்போது, இந்த கஷ்டம் வரும்போது சாராயம் குடிப்பேன், பீர் குடிப்பேன், பிராந்தி குடிப்பேன், ஏதாவது குடித்தாவது நிம்மதி கிடைக்குமா, எங்கே தான் ஓடி போகலாமா, எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இந்த சமாதானத்துக்காக நிம்மதிக்காக நான் தேடி அலைந்து பார்த்தேன். ஆனாலும் அந்த ஒரே ஒரு டம்ளர் தண்ணியில் இயேசு ரத்தம் நான் குடிக்கும்போது எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிது. சமாதானம் கிடைச்ச பிறகு ஓ இது மெய்யான சமாதானம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1997 இந்த சர்ச்சை கட்டி திருப்பிழா கொண்டாடுறாங்கன்னு அந்த ரட்சிக்கப்பட்ட சகோதரியே இந்த திருப்பிழாவுக்கு வான்ஸ் என்னென்ன நோட்டீஸ் கொடுத்தாங்க. அப்போ வந்து நீ கணவராண்டியா, பிள்ளைகளாண்டியா, சொந்தக்காராண்டியா யாராண்டி சொல்லலை. என் மூத்த மக வந்து அந்த இந்துக்குள்ள பேர் தாட்சாணியின் பேர் வச்சோம். இந்துக்குள்ளே வந்து என் மகனுக்கு சிவச்சந்திரன் பேர் வச்சேன். அதுக்கு பிற்பட்டு கர்த்தருக்குள்ள வந்த பிறகு தான் சின்ன மகளுக்கு சங்கீதான்னு பேர் வச்சோம். இதுபோல் வச்சு இருந்தபோது என் மகளுக்கு, பெரிய மகளுக்கு ஒரு வியாதி, அது இப்படி தொட்டால் போதும் உடைய இழுப்பு வரும், அதுக்கு மந்திரம், அதுக்கு வேறு மந்திரம் போடுவோம், அதுக்கும் சுகம் கிடைக்காது. அது இது மாதிரி சர்ச்சைக்கு நான் வந்த பிறகு 1997 இந்த சர்ச்சை பிரதிஷ்டைக்கு வந்த பிறகு அந்த ஒரு டம்ளர் தண்ணி குடித்த பிறகு எனக்கு ஆண்டவர் மிகையான சமாதானம் கொடுத்தாரு. அந்த உதிரப்போக்கு நினைச்சி அப்போ தான் நான் தேடி இந்த பிரதிஷ்டி அன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து எனக்கு சமாதானம் கிடைச்ச போது
உடனே புரட்டாசி மாதம் மூணாவது சனி எங்கள் வீட்டுக்கார் விக்கிர ஆராதனை குறிச்சொல்றவர், அந்த சாமிக்கு புரட்டாசி மாதம் செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு வந்து நான் போன பிறகு எங்கள் வீட்டுக்கார் என்ன இது மாதிரி சின்ன பைபிள் ஐயா கொடுத்தாரு, அந்த பைபிள் எடுத்து வச்சுக்கின்னு அப்போ வந்து கரண்ட் லைட்டு கிடையாது, குடுக்கு விளக்கு, அப்போ வந்து ஓட்டு வீடு, அந்த வீட்டில் வச்சுக்கின்னு சோத்திரம் எசப்பா அப்படின்னு சொல்லி சோத்திரம் பண்ணியிருந்த வந்து என்னை அடித்து அந்த முடிப்பூச்சி என்னை வெளியே தள்ளிட்டு பைபிளை கீழ்ச்சி போட்டார். இயேசுவேன்னு கூப்பிட்டேன் பார், உடனே அந்த இயேசுவேன்னு நான் கூப்பிட்ட சத்தத்தை கர்த்தர் அப்போது இயேசு என்ன அதை குரலை கேட்டு எங்கள் வீட்டுக்காரரை தொட்டுட்டார். உடனே அவருக்கு வியாதி வந்துடுச்சு, உடனே உடம்பு சரியில்லாத பாந்தி பேதி ஆகுது. உடனே ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த சனிக்கிழமை அன்றைக்கி மூணாவது சனி செய்தவன் ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு ஓடியான்ட்டேன், நடந்து ஓடி வருவேன். நடந்து வந்து இங்கே ஆலயத்துலேருந்து போகிறதுக்குள்ள நான் சொன்ன ஆலயத்தில் ஐயா இதுமாரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து உடம்பு சரியில்லாத இருக்கிறாரு, கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு நடந்து போகிறதுக்குள்ள இவங்க வண்டியில் கூட்டலில் போய் அவர் நிர்வாணியாக கடந்திருக்கிறாரு. அவர் போய் அந்த துணி எடுத்து கொடுத்து வீட்டில் இருந்த தண்ணியை மொண்டு கொடுத்து ஜோம் பண்ணி அவருக்கு தண்ணி அடித்து அதை குடித்த பிறகு அவருக்குள்ளே ஒரு அற்புதமான விடுதலை கிடச்சிருக்குது. அப்போது உங்கள் ஐயா கேட்டுருக்கிறாரு, நீ என்ன உங்கள் மனைவியை பேசுனீங்களா என்னன்னு கேட்டேன். ஆமாம்மா அடிச்சிட்டேன் அப்படின்னு. உங்கள் இயேசப்பா பெரிய சாமியாண்டு வந்திருக்கிறாங்க, அவங்களை அடிக்கூடாது, நீ அவங்கள திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மறுபடியும் நான் போகிறதுக்குள்ளே அது வந்து சின்ன வீடு, அப்படியே அந்த வீடு கூட நல்லா இருக்காது. அப்போது அந்த வீட்டில் வந்து அவரே வந்து அதை எங்கள் ஐயா எங்கள் வீட்டுக்காரை தூக்கி அதை ஜோம் பண்ணி அந்த தண்ணி கொடுத்த பிறகு அவர் அதிலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் என்ன அடிக்க மாட்டார், பேச மாட்டார், ஓ இயேசு ஆண்டவர் போயிருக்கிறாங்கன்ட்டு. அப்புறம் அதிலேருந்து என்ன பண்ணுவார், ஞாயிற்றுக்கிழமைனா சைக்கிளில் என்ன ஆலயத்தில் இட்டாந்து விடுவார். 2020 என் மகன் வந்து 99 எனக்கு தெரியாது வந்து நாசனம் எடுத்துடுச்சு. நானும் நான் 98 நாசனம் எடுத்துட்டேன். நானஸ்தானம் எடுத்துட்டு அப்போ தான் எனக்கு ஆண்டு ஒரு பாட்டு கொடுத்தார், என்னை தேடி இயேசு வந்தார் எந்த வாழ்வை மாற்றி விட்டார், அல்லேலூயா நான் பாடுவே ஆடி பாடி தூதி தீடுவேன். அப்போது நாகசாரம் எடுத்துகிட்டு போன உடனே இந்த மழை சலசலன்னு ஓட்டு அந்த கூரை ஓட்டு வீடாக இருக்கோ தண்ணி ஃபுல்லாக வீடு பூரா நிரம்பிடுச்சு. நான் எனக்கு வந்து நாகசாரம் எடுத்தப்போ உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் கிடச்சிச்சு. இந்த பாட்டை ஆண்டவரே கொடுத்த இந்த பாட்டை நான் படிக்காத 5வது தான் படிச்சிருக்கிறேன், பைபிள் படிக்க மாட்டேன், எந்த இதுவுமே தெரியாது. அப்பேற்பட்ட ஆளுக்கு இந்த பாட்டை கொடுக்குறாரு ஆண்டவர். நான் வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் தண்ணி மொண்டு ஊற்றினு இந்த பாட்டை பாடுறேன், என்னை தேடி இயேசு வந்தார் எந்த வாழ்வை மாற்றி விட்டார், அல்லேலூயா நான் பாடுவேன் ஆடி பாடி தூதி தீடுவேன் அப்படின்னு இந்த பாட்டை பாடி தண்ணி மொண்டு ஊற்றுற எங்கள் வீட்டுக்காரர் வந்து நீ எங்கே போய் இதெல்லாம் செய்துட்டு இங்கே வந்து பாட்டு பாடுற அப்படின்னு சொல்லிட்டு என்னை முடிவு பிடிச்சி அடித்து வெளியே தள்ளுறாரு. மழை பெய்யுது. அப்போது வந்து நான் சின்ன குரலை இயேசப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே அவருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாதாயிட்டார். அப்புறம் உடம்பு சரியில்லாதான உடனே ஓ இது இயேசு மெய்யான தெய்வம், அவர் வந்து விக்கிர ஆராதனை குறி சொல்ல போவார், யார் கூப்பிட்டாலும் போகிற வேப்பல் அடிப்பார். ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வறுமை கஷ்டம், சரியான முறையில் சாப்பாடு இருக்காது, சரியான முறையில் சுகம் இருக்காது, வேறு வியாதி இப்படிலாம் நமக்கு இருந்ததே. ஆனாலும் ஆண்டவர் இந்த வியாதி என்னை விட்டு விளக்கினாரே, இவர் எப்பேற்பட்ட சாமி, இவர் இயேசு தான் மெய்யான தெய்வம், இவரை விட்டு நான் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு ஆண்டவர் மேலே வாஞ்சி விருப்பத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே எங்கள் பையன் ரட்சிப்புக்கு வரல, அவனும் எங்கள் வீட்டுக்காரரும் ரட்சிப்புக்கு வரல, ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. அதுக்கு மேற்பட்டு 2020 என் பெரிய மகள் நான் என்ன நினச்சேன், நம்ம இந்துக்குள்ளே நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாம், நான் மாத்திரம் இயேசுல இருக்கலாம் அப்படின்னு எனக்கு அந்த ஃபஸ்ட்டு முறையில் அந்த வாஞ்சியில் இருந்தேன். நம்ம போய் நம்ம உடம்பு நல்லா ஆகட்டும், நம்ம பிள்ளைங்க இந்துல எப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த இதில் இருந்தேன். ஆனாலும் இயேசுக்குள்ளே வந்த பிறகு ஆண்டவர் ஆத்மாவை குறித்து எனக்கு பெரிய நம்ம பிள்ளைங்க நம்ம வந்து இயேசுக்குள்ளே வந்து நல்ல வழியில் வரணும், நம்ம பிள்ளைங்க கெட்டு போனோமா அப்படின்னு சொல்லி நான் பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்ண போது என் பெரிய மகன் வயசுக்கு வந்திருக்குது,
அது வந்து இயேசு தேட வந்துருச்சு. அது தேடி வந்து அதுக்குள்ளே இந்த பிப்ஸு விடுதலை நல்லாயிட்டு பிறகு அது வந்து மராது வாரத்தில் நாசன் எடுத்துச்சு. அப்படி நாசன் எடுத்துகிட்டு பிறகு ஆண்டவர் எங்கள் வீட்டில் ஒரு ஜபாவி கொடுத்துட்டாரு. நாங்கள் நல்லா ஆண்டவரை பாடி துதிக்கும் போது எங்கள் ஊரில் எல்லா வழியிலையும் வீதியிலையும் குடித்து வெறிச்சு சண்டையிலும் இப்படி இருப்பாங்க. அப்போ நான் என்ன கேட்டனோ ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஜனங்களை இந்த குடியிலிருந்து விடுதலாக்கு. முதலாவது எங்கள் அந்த விக்கிர ஆராதனை எங்கள் வீட்டுக்காரை விட்டு வெளியே போனோம். இந்த ஜனங்கள் இப்படிலாம் இருக்கிறாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் பேதியாக இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த கிராமத்தில் அந்த குடி பழக்கத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் விடுதலாக்குனார். எங்கள் வீட்டுக்காரர் அந்த விக்கிர ஆராதனையிலேருந்து விடுதலாக்குனார். உடனே எங்கள் மாமியாருக்கு மூத்த மக எங்கள் வீட்டுக்கார் தான். எங்கள் வீட்டுக்கார் பேர் முத்து. அப்படி நான் வந்து இந்துல இருக்கும்போது வசந்தா நாஸ்தான் எடுத்த பிறகு வசந்த் மேரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறார் வசந்த் மேரிம்மா அப்படின்னு கூப்பிடுவார். அப்போ வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மேரின்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சி நான் சிரிப்பேன். சிரிக்கும்போது என்ன சிரிக்கிற உனக்கு சந்தோஷம் வந்துச்சா இயேசு வந்துட்டார் அப்படின்னு கேட்பார். ஆமாம் இயேசு தான் மெய்யான தெய்வம், இயேசு தான் என்னை விடுதலாக்குனாரு, என்னை யார் விடுதலாக்குற அப்படின்னு சொல்லி அவரோட நான் சமாதானமாக பேசுவேன். பேசும்போது 3 வருஷம் என்னை ஆலயத்துக்கிட்டே வருவார். 2001, 2002, 2003 3 வருஷமாக ஆலயத்தில் கொண்டாந்து விடுவார். ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்து உட்கார மாட்டார். அப்புறம் நான் 3.5 வருஷம் ஆச்சு. அதுக்கு மறுபடுத்தா அவங்க அம்மா வந்துட்டு போய் அவங்க அம்மா இந்து சாமியாக இருந்தது பண்ணல அம்மாவுக்கு கொல்லி போடணுமே அப்படின்ட்டு போய் தலை முழிட்டு காசு எடுத்துன்னு வந்து அவங்க அம்மா காலில் விழுந்து இதோட நான் இயேசு வந்துட்டு போயிடுறேன், நான் வந்து உனக்கு கொல்லி போட மூத்த மகன் இல்லை தம்பி போடுவான், அதுக்காக கர்த்தர் இயேசு உனக்கு நல்லவரான்னு தெரிஞ்சிதுன்னா நீ என்ன கூட வந்துட்டினா நான் உன்னை பொட்டியில் அடக்கலம் பண்ணுவேன், இயேசுக்குள்ளே ஒன்று செய்வேன், ஆனால் நீ இந்துக்குள்ளே இருந்தால் நான் இந்து காரியத்துக்கு நான் வரமாட்டேன், இதிலேருந்து நான் விடுதலாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அதோட நாசனம் எடுத்தார். நாசனம் எடுத்துருந்து அந்த 2003 நாங்கள் கனவு மனைவியாக எங்களுக்கு கர்த்தர் அந்த நாசனம் எடுத்துலேருந்து எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பெரு கொடுத்துருக்காரு, சபை இருக்குது, நம்மளுக்கு ஐக்கியம் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஐக்கியத்தில் அந்த 2003 எங்கள் வீட்டுக்கு நாசனம் எடுத்ததுலேருந்து நாங்கள் சபையில் எல்லா ஊழியத்திலும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் எங்களை ஒருமானப்படுத்தி ஜெபத்தில் வச்சார். அதுக்கு மேற்பட்டு என் பெரியமகளுக்கு கிறிஸ்துக்குள்ளேவே நான் இந்துன்னு நினச்சேன், இந்துக்குள்ளே நம்ம பிள்ளைகளை திருமணம் பண்ண நினச்சேன், ஆனாலும் அப்படி இல்லாதபடி ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ளே என் பெரியமகளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை கொடுத்தாரு. அதுக்கு மேற்பட்டு 2 பிள்ளைகளுக்கும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். கிறிஸ்துக்குள்ளே தான் நான் இந்துக்குள்ளே போகாத எங்கள் ஜனங்கள் மத்தியில் ஒரே ஒரு மாடு பிடிச்சேன், அது 25 மாடு வந்தது. அந்த 25 மாடு நிமித்தம் என் பிள்ளைகளுக்கு கடன் இல்லாத கல்யாணம், 2வது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த திருமணத்தை கர்த்தர் நடத்த உதவி செய்தார். அவர் செய்த நன்மைகள் எத்தனையோ அதை சொல்ல முடியாத, அதனால் அவருக்கு நன்றி சொல்லி துதிப்பேன். ஆத்மாக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆலயத்தில் இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டு 1998 நாசன் எடுத்தேன். இதுலேருந்து இது வரைக்கும் பரிசுத்த இந்த ஒரு நாள் ஆராதனையில் ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன். அப்படி ஆண்டவரை நான் முதலிடம் வச்சு ஜெபம் பண்ணதுனால ஆராதிக்கிறதுனால கர்த்தர் எனக்கு என் வியாதி நல்லாக்குனார். எத்தனை வியாதிஸ்தர் வந்தாலும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவங்களுக்கும் வியாதியிலிருந்து சுகம் கொடுக்குறாரு. அதனால் எங்கள் கிராமத்தில் எங்களை யாருமே விக்கிர ஆராதனைக்கு நாங்கள் விக்கிர ஆராதனைக்கு முக்கியமுள்ளாக இருந்தாலும் இப்பொழுது அந்த விக்கிர ஆராதனையில் எங்களை பாகம் கேட்க மாட்டாங்கோ, பிரிவு கேட்க மாட்டாங்கோ, எது செய்ய மாட்டாங்கோ. அப்படி கர்த்தர் எங்களை விசேஷமாக அந்த கிராமத்தில் எங்கள் ஜாதி ஜனங்கள் சொந்த பந்தம் உற்றார் உறவினர்மத்தில் எங்களை ஆண்டவர் ஜாதியில் ஒருவனும் வம்சல ஒருவனும் எங்களை ரட்சித்தார். இப்பொழுது என் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு எனக்கு மருமக 6 பேரம்பாரும் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாங்க. என் மூத்த மகளுடைய மகன் வந்து புளியக்காருடைய மகனை திருமணம் செய்து அதுக்கு 2 பேரம்பார் இருக்கிறாங்க. இப்போது தென்னூரில் நடுக்குப்பத்தில் ஊழியம் செய்கிறாங்க, என் பேத்தி செய்கிறாங்க ஊழியம். அதே போல் எங்கள் பேரன் அவனும் ஒரு பொண்ணை திருமணம் இது பண்ணி எடுத்துட்டான்.
அதில் வந்து பெரிய விபத்து நடந்தது, அதுக்காக ஜெபம் பண்ணோம். அதுலேயும் ஆண்டு ஒரு அற்புதம் செய்து அந்த ஆபத்திலிருந்து அவனை விடுதலாக்கி, யாரும் வந்து என்னன்னு கேட்காத அளவுக்கு கர்த்தர் நல்ல ஒரு திருமணத்தை சபையிலே செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஒரு இந்து பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணை ரட்சிப்பு கொடுத்து நாசனம் எடுத்து அந்த பொண்ணை ஜான்ஸ் மேரின்னு சொல்லி பேர் வச்சு அந்த பொண்ணை திருமணம் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். இப்படி கர்த்தர் நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறாரு. 1919 எங்கள் வீட்டுக்கார் இவ்வளோ அன்பாக ஐக்கியமாக இருந்தவர் 19வது வருஷத்தில் தான் என்ன பண்ணார், என் மேலே கொஞ்சம் கசப்பு வச்சிட்டார். சண்டை எப்பொழுதும் சர்ச்சில் தான் இருப்போம், சண்டை போடுவார், ஒரே கோவப்படுவார். அப்புறம் கோவப்பட்ட உடனே நான் எவ்வளோ சமாதானமாக இருப்பேன், சமாதானமாக இருந்து அதுக்கு மேற்பட்டு அவருக்கு 1920 ஒரு இந்த சர்க்கரை வியாதி வந்துச்சு. என்ன ஒரு வாட்டி அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணி இருக்கும்போது சோத்து கையில் அடிச்சிட்டாரு. அடித்த பிறகு அவருக்கு இந்த சோத்து கையில் 9 கண் கட்டி விட்டுருச்சு. ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரர் மன்னிச்சிடுங்க, அந்த காயத்திலிருந்து நல்லாக்குங்க ஆண்டவரே, சுகம் கொடுங்க ஆண்டவரே, உங்கள் நாமதம் மகிமைப்படணும்ப்பா, இயேசுல போனாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது ஆண்டவரே, நீ அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அதுக்கு மறுபட்டு கையாவும் ஜெபம் பண்ணார். அப்புறம் செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில் சுகமாசி. அதுக்கு மேற்பட்டு அந்த சுகர் அவர் வந்து வாய் கட்டாத அதை இதை சாப்பிட்டு 2021 அவர் மரிச்சிட்டார். அவர் 2021 இப்போ ஆண்டவர் அதிகமாக அவர் பாதத்தில் இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. அதில் மித்தமாக எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கும்போது இப்பொழுது எங்கள் குடும்பமே இயேசுவை அறிஞ்சதுனால எங்களிடத்தில் காணப்பட்ட வியாதி விளங்கிடுச்சு, கஷ்டம் விளங்கிடுச்சு, வறுமை விளங்கிடுச்சு, தரித்திரம் எங்கள்கிட்ட விளக்கிடுச்சு. இப்போது நாங்கள் வந்து எங்கள் கிராமத்துக்கோ சொந்த பந்துக்கோ எல்லாருக்குமாகவே நாங்கள் ஆசீர்வதிக்கமான இருக்கிற ஒரு வீடாக இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் செத்து கூட எங்கள் வீட்டில் ஆசீர்வாதமான இப்போ வந்து எங்களுக்கு ஆண்டவர் பெருக்கத்தை தான் கொடுத்துருக்கிறார். கண்டி எங்களுக்கு எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். அதே போல் என்னை போல் விற்கிற இந்து குடும்பத்தில் இருக்கிற என் சகோதர சகோதரிகள் எல்லாருமே எத்தனை பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் எல்லாம் செய்தாலும் எனக்கு சமாதானம் கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கல, நிம்மதி கிடைக்கல, என் வியாதி என்னை விட்டு விளங்கலை, என் தரிதிரம் என்னை விட்டு விளங்கலை. ஆனால் இயேசு யாருன்னு நான் அறியும் போது, அவரை நான் தேடி வந்தபோது, அவர் தான் எனக்கு இப்பொழுது எல்லா காரியத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதி கொடுத்துருக்கிறாரு. அதே போல் இருக்கிற என் சகோதர சகோதரிகள் இயேசுவை தேடுங்க, இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்ம ஆபத்து நேரத்தில் கூப்பிடுங்க, கர்த்தர் எல்லா காரியத்திலேருந்தும் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த தருணத்தை கொடுத்த டேனியல் பிரதரு, அவங்க குடும்பம், உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தரை சோதரிக்கிறேன். இப்பொழுது உங்களுக்காகவும் டேனியல் பிரதருக்காகவும் ஜெபிக்க போகிறேன். என்னை விடுதலாக்குனது போல் உங்களையும் விடுதலாக்குவார். கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களை எல்லா காரியத்திலும் விடுதலாக்கி செய்வார். கர்த்தருக்கு சோதரம். இந்த ஐயாவையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். அவர் ஊழியத்தை அவர் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த மத்திய வேளையில் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் கர்த்தா அந்த வீடியோ கம்பர் மூலமாக அந்த சிறு சாட்சியை சொல்ல உதவி செய்கிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த சாட்சி அநேக பேருக்கு நல்ல ஒரு ஜீவனல் சாட்சியாக மாற்ற உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. இதை காண்கிற பார்க்குற சகோதர சகோதரர்களும் கர்த்தாவே அப்பா அவர்கள் என்னென்ன காரியத்தில் எப்படி இருக்கிறார்களோ ஆண்டவரே அதிலிருந்து அவங்களை விடுதலாக்கி ஆண்டவரே மெய்யான தெய்வ இயேசு என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. ஜெபத்தை கேட்டு செய்வதற்கு நன்றி. இயேசு நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பான் தி கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.